वेलकम टू निक किचन इनकी नाम निक किचन रवा लड्डू एप्ली सेलान पाकला इदु वंदु रोम्बा ईसिया सेय कुडिये स्वीट रेसिपी इदे एप्ली नम्म टेस्टा रेडी पन्नलानु इंद वीडियो ला पाकला वांगे। इदुक्कु ओरु पैन एडुत्तुकुंग, इदुल ओरु स्पून नेय सेर्त्तुकुंग, मूनु तुंडु तेंगाव तुरुविट्टु इदुल सेर्त्तुकुंग, अडुप्पु तीय कोरच्चि वच्चि वरुत्तु एडुत्तुकुंग। तेंगाव वरुत्तु नम्म रवा लड्डू सेक्करदनाल रवा लड्डू केडाम इरुक्कुम। इतमी वासन वर वरते इटव पड़ा और कड़ाई नालु स्पून नेय सेतुकेंगे ना उरुगन ग्राम मुंद्रि सेतु नल्ला वरते अडुप्पु तीय कुरच्चि वच्चि वरते मुंद्रि करुगाद मादिरि पात्तुकेंगे। इप्पो इदु कूड 20 ग्राम ड्राई ग्रेप्स सेर्त्तुट्टु नल्ला वरते मुंद्रि द्राक्षा नल्ला वरुपट्टदुम ओरु कप रवा सेर्त्तु वरुत्तु एडुत्तुकुंग। इदु वंदु 300 ग्राम ओरु स्पून नेय सेर्त्तुकुंग। अडुप्पु तीय मीडियम फ्लेम्ल इल्लना लो फ्लेम्ल वच्चि वरुत्तु एडुत्तुकुंग। रवा करुगाद मादिरि पात्तुकुंग। इदे 7ல இருந்து 10 நிமிஷம் வறுத்து எடுத்துட்டா போதும். இது கூட நெய்ல வறுத்து எடுத்த தேங்காய் பூவை சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கங்க. ரவைய பாத்தீங்கன்னா நல்லா வெள்ளை கலர்ல தான் இருக்கும். ஏன்னா நம்ம தீய குறச்சே வச்சி வறுத்து எடுக்கிறதுனால தொட்டு பாத்தீங்கன்னா நல்லா சூடா இருக்கும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கங்க. இது கூட கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கங்க. இந்த மாதிரி ரவை கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் சக்கரை சேர்த்துக்குங்க. நான் வந்து 1 கப் ரவைக்கு 1/4 கப் சக்கரை சேர்த்திருக்கேன். இது வந்து சரியா இருக்கும். சக்கரையை மிக்ஸில அரைக்காம தான் சேர்த்திருக்கேன். நீங்க அரைச்சிட்டு சேக்கணும்னாலும் சேர்த்துக்கலாம். சக்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா 2 நிமிஷம் வறுத்து எடுத்தா போதும். இப்போ சூடான பால் இதல சேர்த்துக்குங்க. நான் வந்து 1 கப் பால் எடுத்துக்கேன். இதல பாதி தான் சேர்த்திருக்கேன். இது வந்து 50 ml இருக்கும். இதுவே போதுமானதா இருக்கும். இப்போ இத நல்லா கலந்து விட்டுக்குங்க கரண்டியால. பால் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இப்போ இது ரொம்ப சூடா இருக்கும். அதனால 1 நிமிஷம் கழிச்சு உருண்டை பிடிச்சிடுங்க. கை பொறுக்குற சூடு இருக்கும்போதே உருண்டை பிடிச்சிடுங்க. அப்பதான் நல்லா உருண்டை பிடிக்க வரும். ஒரு கப் பால்ல பாதி பால் தான் நான் எடுத்துக்கேன். இதுவே சரியானதா இருந்தது. பாதி பால் மீதி வந்திருக்கு பாருங்க. இப்போ கையில கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ கொஞ்சமா அழுத்தி பிடிச்சிடுங்க. அவ்ளோதான் ரவுண்ட் ஷேப் வந்துருச்சு பாருங்க. ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. முந்திரி திராட்சையும் இதே அளவுல சேர்த்துக்கிட்டீங்கன்னா எல்லா உருண்டையிலயுமே பிடிக்கும் போது வரும். அதனால நம்ம தனியா எடுத்து வச்சு பிடிக்கணும்னு அவசியம் இல்ல. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் பிடிச்சு எடுத்துக்கங்க. இதுல வந்து எனக்கு 28 ரவா லட்டு வந்தது. பிகினர்ஸ் கூட செய்யலாம். இது ரொம்ப ஈஸியான ஸ்வீட் ரெசிபி. பால்ல நீங்க தண்ணி சேக்காம காய்ச்சி எடுத்துக்கங்க. அப்பதான் இந்த ரவா லட்டு ஒரு வாரம் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம், கெடாம இருக்கும். இதிலிருந்து ஒரு லட்டு உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்க, எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு. இத வந்து ஏர்டைட் கண்டெய்னர்ல வச்சிருந்தீங்கனா ஒரு வாரம் வச்சு பயன்படுத்தலாம், கெடாம இருக்கும். நீங்களும் உங்க வீட்ல இதே மாதிரி டேஸ்டான ரவா லட்டு செஞ்சு பாருங்க. நிக் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு நல்ல ரெசிபில நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க் யூ.